வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருவள்ளூரில் மேலும் 62 பேருக்கு கொரோனா. திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று மேலும் 62 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது. பூந்தமல்லியில் அதிகபட்சமாக 35 பேர் பாதிக்கப்பட்டனர். வில்லிவாக்கம் 9 பேர். சோழவரம், மீஞ்சூர், திருவாலங்காடு, திருவள்ளூர், பெரியபாளையம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த தலா 3 பேர், கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த 2 பேர், புழலைச் சேர்ந்த 1 நபர் ஆகியோருக்கும் தொற்று உறுதியானது. இவர்களையும் சேர்த்து திருவள்ளூர் மாவட்டத்தில் 254 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 53 பேர் டிஸ்சார்ஜ் ஆன நிலையில் 201 பேர் சிகிச்சையில் உள்ளனர் என கலெக்டர் மகேஸ்வரி ரவிக்குமார் கூறினார். கிரண் பேடியை சிபிஐ விசாரிக்க வேண்டும். தன்னுடைய பதவிக்கு ஏற்ப வேலை செய்யாமல் நிர்வாகத்தை சீர்குலைக்கும் வகையில் கவர்னர் செயல்பட்டு வருகிறார். அதிகாரிகள் மீது புகார் கொடுத்த கிரண் பேடியை முதலில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார். பல மாநிலங்கள் கோவிட் வரி விதித்திருக்கிறார்கள். குறிப்பாக மதுவுக்கும் மற்றும் பெட்ரோலிய பொருட்களுக்கும் கோவிட் வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்திலும் அது சம்பந்தமாக நாங்கள் கலந்து ஆலோசித்து நாளைய தினம் எங்களுடைய அமைச்சரவையில் அது சம்பந்தமாக முடிவு செய்வோம். கலால் துறையில் இந்த உரிமம் பெற்ற மதுக்கடை உரிமையாளர்கள் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது அந்த கலால் துறை நடவடிக்கை எடுக்கும். கிரண்பேடி அம்மையாருக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இந்த கொரோனா தொற்று சம்பந்தமாக எங்களுடைய அரசு முழு கவனமும் அதை தடுத்து நிறுத்துவதில் இருக்கின்ற நேரத்தில் அதிகாரிகளை திசை திருப்பி தினமும் அதிகாரிகளோடு 30 வாட்ஸ்அப் குரூப்புகளை உருவாக்கி அதிகாரிகளுடைய நேரத்தை வீணாக்கி எங்களுடைய நிர்வாகத்தில் தினமும் தலையிட்டு கொரோனா தொற்று நோய் அறிகுறியை தடுத்து நிறுத்துகின்ற வேலையை எங்களை செய்ய விடாமல் அவர் பணி செய்து வருவது கண்டனத்துக்குரியது, ஏற்றுக்கொள்ள முடியாது. சிக்னலிலும் சமூக இடைவெளி முக்கியம். புதுச்சேரியில் மதுக்கடைகள் தவிர அனைத்து கடைகளும் மாலை 5 மணி வரை திறக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்ட புதுச்சேரியில் சிக்னல்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அங்கு சமூக இடைவெளியை ஏற்படுத்த 1 மீட்டர் சுற்றளவில் கட்டம் வரையப்பட்டுள்ளது. சிக்னலில் நிற்கும் வாகனங்கள் அந்த கட்டத்திற்குள் தான் நின்று செல்ல வேண்டும் என போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். 2 விபத்துகளில் 5 பேர் பலி. கிருஷ்ணகிரி கப்பல்வாடியைச் சேர்ந்த விக்னேஷ் பெங்களூரில் உள்ள உறவினரின் ஜவுளி கடையை கவனித்து வந்தார். கடையை திறப்பதற்காக குப்பன் மற்றும் அங்கிநாயன பள்ளியைச் சேர்ந்த சென்னைய செட்டி ஆகியோருடன் பைக்கில் சென்று கொண்டிருந்தார். மெட்டப்பள்ளியில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் 3 உயிரிழந்தனர். மற்றொரு சம்பவத்தில் சூளகிரி அருகே ஒட்டையனூரில் சாலையோரத்தில் கண்டெய்னர் லாரியை நிறுத்தி டிரைவர்கள் தூத்துக்குடியின் முனுசாமி, மன்னார்குடியின் தினேஷ்குமார் ஆகியோர் டயர் காற்றை சோதித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வேகமாக வந்த கார் மோதியதில் 2 உயிரிழந்தனர். ரூபாய் 300 கோடி இழந்த ஜவுளி ஆலைகள். ஊரடங்கு காரணமாக கரூரில் ஜவுளி தொழிற்சாலைகளுக்கு சுமார் 300 கோடி வரை வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கரூர் ஜவுளி உற்பத்தியாளர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் நாச்சிமுத்து தெரிவித்தார். நாங்க 6 கொடுத்தா பரவாயில்லை, அதே இன்ட்ரெஸ்ட் நாங்க தான் கட்டி ஆகணும். தள்ளி போட்டாலும் இந்த 6 ஆன உடனே 3 ஆனும் நாங்க தான் கட்ட வேண்டியிருக்கோம். இதுக்கு வட்டியில வந்து என்ன லோன் முதல்ல வாங்கியிருக்கின்றோமோ அதுக்கு ஒரு 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுத்தாங்கன்னா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒர்க்கிங் கேபிட்டல் லோனு வந்து 10% கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க, பேங்க்ல வாங்கிக்கலாம். சரி, முதல்ல என்ன லிமிட் இருந்தது அதுல, அது வந்து இப்போ 25% 20% கொடுத்தாங்கனாக்கு அது உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ சேலரி கொடுக்கறதுல வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு 50% சேலரியை காம்பன்சேட் பண்ணி கொடுத்தாங்கனாக்கு நாங்கள் கொடுத்த சேலரியும் அதுவும் கொடுக்கும்போது தொழிலாளருக்கு உதவியாக இருக்கும். ஓட தயாராகும் பேருந்துகள். ஊரடங்கு முடிந்த பின் பேருந்துகளை இயக்க ரெடியாக வைத்திருக்க வேண்டும் என போக்குவரத்து கழகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி டிப்போக்களில் நிறுத்தப்பட்டிருக்கும் பேருந்துகளை சர்வீஸ் செய்து தயார்படுத்தும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கரூரில் 150 பஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் 20,000 பேருந்துகள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மே 18 முதல் 50% பயணிகளுடன் பஸ்கள் இயக்கப்படலாம் என தெரிகிறது. அரியலூரில் ஆட்டம் காட்டும் கொரோனா. அரியலூர் அரசு மருத்துவமனையில் ஏற்கனவே 34 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கூடுதலாக 212 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் சென்னை கோயம்பேட்டிலிருந்து அரியலூர் வந்தவர்கள். சென்னை கடலூருக்கு அடுத்தபடியாக தற்போதைய எண்ணிக்கை 246 அதிகரித்துள்ளது. அரியலூர் அரசு மருத்துவமனை மற்றும் புதிதாக கட்டப்பட்டுள்ள குடிசை மாற்று வாரிய அபார்ட்மெண்டில்
கொரோனா நோயாளிகளுக்காக 900 படுக்கைகள் தயாராக உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பணி புறக்கணிப்பு, குமரி விஏஓ சங்கம் முடிவு. குமரி மாவட்டம் ஆறுதேசம் கிராம நிர்வாக அலுவலர் ராஜேஷ் ஆலங்கோடு பகுதியில் கொரோனா விழிப்புணர்வு பணியில் ஈடுபட்டிருந்தபோது அப்பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் மணிகண்டன் ராஜேஷை தகாத வார்த்தைகளால் பேசி தாக்கியுள்ளார். இதுபற்றி போலீஸ் மற்றும் கலெக்டரிடம் விஏஓக்கள் புகார் செய்தனர். நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மணிகண்டன் ராணுவ வீரர் என்பதால் நடவடிக்கை எடுக்க போலீசார் தயங்குவதாக விஏஓக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் சனிக்கிழமை முதல் கொரோனா பணிகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தப்போவதாக குமரி மாவட்ட கிராம நிர்வாக அலுவலர் சங்க நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர். தீபா சொல்றத அரசு கேட்குமா? கவர்மெண்ட் மதுக்கடையை திறந்ததும் வீட்டு செலவுக்கு வச்சிருக்கிற கொஞ்ச நஞ்ச பணத்தையும் தாலி மூக்குத்தியையும் அடகு வச்சு ஆண்கள் மது பாட்டில்களை வாங்குறதா பெண்கள் குற்றம் சாட்டிட்டு வராங்க. திருச்சியில பெண்கள் மதுக்கடையை மூட சொல்லி இலவச அரிசியை கொட்டி ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. போலீஸ்காரங்க பெண்கள் அமைதியா வீட்டுக்கு போங்க, புகார் கொடுங்கன்னு சொன்னதும் இளம்பெண் தீபா ஆவேசமடைந்து பேசினார். ஸ்கூல் துறக்கல, காலேஜ் துறக்கல, எதுவுமே துறக்கல, எந்த வாழ்வாதாரமும் இல்ல, சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுவுமே இல்லாம எப்படி சார் 45 நாள் எல்லாருமே வீட்டுல இருந்திருக்கோம், எவ்வளவு செலவா இருக்குங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு சார் தமிழ்நாடு அரசு வந்து இந்த ஒயின் ஷாப் எதுக்கு சார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணாங்க? எதுவுமே ஓபன் பண்ணல, எல்லாமே க்ளோஸ் பண்ண முடியுது. எல்லாமே வருமானத்துக்கு எல்லாத்துலயும் சார் வருமானம் வருது. இந்த வருமானம் யாருக்கு சார் போகுது? ஒவ்வொருத்தரும் கடத்துறதுக்கும் தனி மனித வருமானமே இல்லாம ஒயின் ஷாப் எதுக்கு சார் ஓபன் பண்ணாங்க? இப்ப யார் சார் இவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து ஒயின் ஷாப் ஓபன் பண்றதுக்கு? யாராச்சும் வந்து தண்ணி கேட்டாங்களா? மெடிசன் இல்ல, டாக்டர் இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. திருவள்ளூர் அடுத்த மேயூர் கிராமத்தில் உள்ள மதுக்கடையில் மது வாங்க சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாது சென்னையைச் சேர்ந்தவர்களும் குவிந்தனர். இதை பார்த்த உள்ளூரைச் சேர்ந்த 200 மேற்பட்ட பெண்கள் கடையை முற்றுகையிட்டனர். சென்னைக்காரர்கள் இங்கு வந்து நோயை பரப்ப அனுமதிக்க மாட்டோம், கடையை மூடுங்கள் என கோஷமிட்டனர். திருவள்ளூர் மாவட்ட மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி கல்பனா தத் பேச்சுவார்த்தை நடத்தினார். சென்னைக்காரர்களை திருப்பி அனுப்பிவிட்டோம், போராட்டத்தை கைவிடுங்கள் என்றார். ஆனாலும் மதுக்கடையை மூடக்கோரி தொடர்ந்து பெண்கள் போராடியதால் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். இதனால் 2 மணி நேரம் தாமதமாக கடை திறக்கப்பட்டது. போராட்டத்தால் கடையை மூடி விடுவார்களோ என நினைத்து பயந்த குடிமகன்கள் மகிழ்ச்சியோடு மது பாட்டில்களை வாங்கிச் சென்றனர். சரக்கு வாங்க பள்ளியில் டோக்கன். மதுக்கடைகள் திறக்கப்பட்ட வியாழனன்று சேலம் ஓமலூர் அடுத்த கமலாபுரத்தில் உள்ள கடையில் மது வாங்க வந்தவர்களுக்கு அப்பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் டோக்கன்கள் வழங்கப்பட்டன. இதனால் பள்ளி முன்பு டாஸ்மாக் கஸ்டமர்கள் குவிந்தனர். பக்கத்து தெருவில் இருக்கும் மதுக்கடைக்கு பள்ளியில் டோக்கன் வழங்கியது அப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. குடி குடியை கெடுக்கும் என சொல்லிக் கொடுக்கும் பள்ளியில் குடிக்கு டோக்கன் வழங்கியவர்களை என்னவென்று சொல்வது? இளைஞர்கள் மீது தடியடி, மதுக்கடை திறப்பு. கொரோனா தொற்று காரணமாக மதுரை செல்லூர் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செல்லூர் அருகே மீனாட்சிபுரம் பகுதியில் உள்ள மதுக்கடை திறக்கப்பட்டது. இதனால் கடைக்கு வருபவர்கள் மூலம் புதிதாக நோய் தொற்று பரவும் என பயந்த அப்பகுதி பெண்கள் குழந்தைகளுடன் கடையை முற்றுகையிட்டனர். பெண்களுக்கு பாதுகாப்பாக நின்ற இளைஞர்களை போலீசார் தடியடி நடத்தி கைது செய்தனர். பெண்கள் கலைந்து சென்ற அடுத்த நிமிடம் மதுக்கடையில் தொடர்ந்து விற்பனை நடைபெற்றது. மது விற்பனை, மதுரைதான் டாப். தமிழகத்தில் மதுபான கடைகளின் முதல் நாள் விற்பனை ரூபாய் 170 கோடியை தொட்டது. அதில் மதுரைக்குத்தான் முதலிடம். அதிகபட்சமாக மதுரையில் ரூபாய் 37 கோடிக்கு மதுபானங்கள் விற்பனையானது. சென்னை புறநகர் மற்றும் கோவை மண்டலம் ரூபாய் 34 கோடி விற்பனையுடன் 2வது இடம் பெற்றன. சேலம் 33 கோடியுடன் 3வது இடம். திருச்சி மண்டலம் ரூபாய் 32 கோடியுடன் 4வது இடத்தை பெற்றன. மதுபோதையில் நிகழ்ந்த கொலைகள். கூடங்குளம் அடுத்த செட்டிக்குளத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ராஜன் வீட்டை தன் பெயருக்கு மாற்றித் தருமாறு மது போதையில் தாய் ஜெயமணியிடம் தகராறு செய்தார். தாய் மறுத்ததால் அவரை வெட்டிக் கொன்றார். நெல்லை ராஜவல்லிபுரத்தில் துரைராஜ் என்பவர் ஊரடங்கின் போது டீ கடை திறந்தது பற்றி இசக்கி முத்து புகார் அளித்தார். துரைராஜ் மீது வழக்கு பதியப்பட்டது. இசக்கி முத்துவை பழிவாங்க நினைத்த துரைராஜின் மகன் சுரேஷ் நண்பன் இசக்கி ராஜாவுடன் சேர்ந்து மது போதையில் அவரை கொலை செய்தார். அம்பாசமுத்திரம் பிரம்மதேசத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் முப்புலி மருதுபாண்டி ஆகியோர் குடிபோதையில் ராஜேந்திரன் என்பவரை வெட்டிக் கொன்றனா்.
முன்விரோதத்தால் இக்கொலை நடந்துள்ளது. மருதுபாண்டி தப்பியோடிவிட முப்புலி கைதானார். இதேபோல் தஞ்சை கிழவாசலைச் சேர்ந்த அருண்குமார் நண்பர்களுடன் மது குடித்த போது ஏற்பட்ட தகராறில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். நண்பர்கள் கதிர், பிச்சாண்டி, முத்து ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். போதை ஏறி போச்சு, விழாவில் கம்பி குத்திருச்சு. நாகர்கோவில் கோட்டார் சிட்டி தெருவைச் சேர்ந்த ராகேஷுக்கு 29 வயசு. நள்ளிரவுல போதையில தள்ளாடி வந்த ராகேஷ் பக்கத்து வீட்டு கேட்ட திறக்க முயற்சி பண்ணியிருக்காரு. போட்டியிருந்ததால திறக்க முடியல. விடாம கேட் மேல ஏறி குதிச்சிருக்காரு. அப்போ மேல் பகுதியில் இருந்த வேல் மாதிரியான கம்பி சட்டையை கழிச்சிட்டு விழாவில குத்திருச்சு. ராகேஷ் அலறல் சத்தம் கேட்டவங்க தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஹைட்ராலிக் கட்டர் மூலமா கம்பியை அறுத்து ராகேஷ பத்திரமா மீட்டாங்க. ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை டாக்டர்கள் விழாவில குத்தியிருந்த கம்பியை ஆபரேஷன் பண்ணி வெளியெடுத்துட்டாங்க. ஆனாலும் ராகேஷ் தீவிர சிகிச்சை பிரிவுல தான் அனுமதிக்கப்பட்டிருக்காரு.